விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே குல்ஃபியை சாப்பிட்ட 80 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவத்தில் ஐஸ் வியாபாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். முட்டத்தூரில் நேற்று மாலை பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் விற்பனை செய்யப்பட்ட குல்ஃபி ஐஸை சாப்பிட்ட பள்ளி மாணவர்கள் உட்பட பலருக்கு வயிற்றுவலி மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 50 பள்ளி சிறுவர்கள் சிறுமிகள் உட்பட 80 பேர் முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குல்ஃபி ஐஸ் விற்பனை செய்த ஏழுச்செம்போன் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரை கஞ்சனூர் போலீசார் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் காலாவதியான குல்ஃபி ஐஸ்களை விற்றது தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் ஆவணி முதல் முகூர்த்தம் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்வால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெள்ளோடு, நிலக்கோட்டை, செம்பட்டி ஆகிய பகுதிகளில் பூக்கள் அதிக அளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 15 நாட்களாகவே பூக்களின் விலை குறைவாக காணப்பட்ட நிலையில் ஆவணி மாதத்தின் முதல் முகூர்த்தம் நாளை வருவதாலும் ஓணம் பண்டிகை வருவதையொட்டியும் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்து காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வியாபாரிகள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். 400 ரூபாய் வரை விற்கப்படும் மல்லிகைப்பூ தற்போது கிலோ 1000 முதல் 1200 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது. இதேபோல் முல்லைப்பூ கிலோ 500 ரூபாய்க்கு, மேலும் கனகாம்பரம் கிலோ 600 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மேட்டுப்பாளையத்தில் இரு மாதங்களுக்கு பிறகு வழித்தடத்தை மறக்காமல் மீண்டும் சமயபுரம் பகுதியில் பாகுபலி யானை உலா வந்தது. மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாயில் காயத்துடன் திரிந்த பாகுபலி யானையை அண்மையில் வனத்துறையினர் பிடித்தனர். ஒரு கட்டத்தில் பாகுபலி யானையின் வாயில் ஏற்பட்ட காயம் தானாகவே குணமடைந்து விட்டதாக மருத்துவக்குழு அறிக்கை வெளியிட்டது. கடந்த 2 மாதங்களாக வனப்பகுதிக்குள் மறைந்திருந்த பாகுபலி யானை இன்று காலை மீண்டும் சமயபுரத்திற்குள் உலா வந்தது. 2 மாதங்கள் ஆகியும் தனது வழித்தடத்தை மறக்காமல் சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் இன்கோ நகர் குடியிருப்பு அருகே இரவு நேரத்தில் சிறுத்தை உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியையொட்டி அமைந்துள்ள பந்தலூர் பகுதியில் வனத்திலிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று இன்கோ நகரில் இரவு நேரத்தில் நீண்ட நேரம் உலா வந்துள்ளது. இதனை அவ்வழியாக பயணித்த வாகன ஓட்டி எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகியது. இன்கோ நகர் பகுதியில் தெருவிளக்குகள் எரியாத காரணத்தினால் வன விலங்குகள் உலா வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. பொதுமக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்காக வீடுகளை விட்டு வெளியே வர அச்சமடைந்துள்ளனர். எனவே வனத்துறையினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் பணியாற்றும் காவலர் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறி சக காவலர்கள் கோயில் அலுவலகத்திற்கு முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் காவலராக பணியாற்றி வந்த உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நவீன் சந்த்ரு என்கிற சந்தோஷ் என்பவரை ஆய்வாளர் பிரபாகரன் என்பவர் அதிகமாக வேலை வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த நவீன்குமார் தான் தங்கியிருந்த அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த சக காவலர்கள் கோயில் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கோயிலில் பணியாற்றிய துப்புரவு பணியாளர் முத்துமாரி என்பவர் ஆய்வாளர் பிரபாகரன் தனக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் வங்கியில் போலி நகையை அடகு வைத்து பணம் பெற முயன்ற திமுக பிரமுகர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அச்சிறுபாக்கம் இந்தியன் வங்கியில் அனந்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் பாலசுப்பிரமணியம் என்பவர் 9 சுவரின் நகையை அடகு வைக்க வந்துள்ளார். அப்போது நகை கண்காணிப்பாளர் நகையை சோதனை செய்ததில் அது கவரிங் நகை என்று தெரியவந்தது. இதுகுறித்து வங்கி மேலாளர் அளித்த புகாரை அடுத்து அச்சிறுபாக்கம் போலீசார் பாலசுப்பிரமணியத்தை விசாரித்த போது வடமணிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த வடிவேலு என்பவரிடம் நெல் விற்பனை செய்ததாகவும் அவர் பணத்திற்கு பதிலாக நகையை கொடுத்து அதனை அடமானம் வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கூறியதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து பாலசுப்பிரமணியம் மற்றும் வடிவேலு ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் அருகே நடைபெற்ற கும்மியாட்ட அரங்கேற்ற விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நடனமாடினர். ஒட்டர்பாளையம் பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் கோயிலில்
பவளக்குடி கும்மி கலைக்குழுவினரின் 8வது கும்மியாட்ட அரங்கேற்ற விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையான கும்மி பாட்டு பாடி பாரம்பரிய நடனம் ஆடினர். இந்த நடனத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை கோச்சடையைச் சேர்ந்த ஜெயா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தனது மகனை திருட்டு வழக்கில் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் கடுமையாக தாக்கப்பட்டு இறந்ததாகவும், இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஆய்வாளர் அலெக்ஸ் உட்பட 3 பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இவ்வழக்கில் தனக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி தனபால் மனுதாரருக்கு 25 லட்சம் ரூபாயை வட்டியுடன் சேர்த்து இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பது தொடர்பாக அரசு பரிசீலிக்கலாம் எனவும் உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகளை ஆசிரியர் கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமலையான்பட்டி அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 11வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் வீட்டுப்பாடம் செய்யவில்லை என்று கூறி ஆசிரியர் ஒருவர் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் மாணவ மாணவிகள் படுகாயமடைந்த நிலையில் அவர்களுக்கு மணப்பாறை மற்றும் புத்தானத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கடுமையான வலியால் துடித்த தங்களை வகுப்பிலேயே படுத்துக் கொள்ளுங்கள் என கூறியதாகவும், இதுகுறித்து பள்ளி நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் குமரக்கோட்ட முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 25,10,718 ரூபாய் வசூலாகியுள்ளது. குமரக்கோட்ட முருகன் கோவிலில் உண்டியல் நிரம்பியதை அடுத்து பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணி நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் கோவில் அலுவலர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தொண்டு நிறுவன ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதில் பக்தர்களின் காணிக்கையாக 25,10,718 ரூபாயும், 28 கிராம் தங்கமும், 800 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பெறப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து பக்தர்களிடம் காணிக்கையாக பெறப்பட்ட பணம் முழுவதும் வங்கியில் வைப்பு நிதியாக செலுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே முகலியடி மலையில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீயால் லட்சக்கணக்கான அரிய வகை மரங்கள் எரிந்து சாம்பலாக்கியது. மேற்கு தொடர்ச்சி மலையோரப் பகுதியான கோதையாறு, முகலியடி, வேலிமலை உள்ளிட்ட மலையோரப் பகுதிகளில் அவ்வப்போது காட்டுத்தீ ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் முகலியடி மலை மற்றும் வேலிமலை பகுதிகளில் திடீரென காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. நள்ளிரவில் ஏற்பட்ட காட்டுத்தீ குறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வேலிமலை குலசேகரம் சரக வனத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வனத்துறையினர் தீ தடுப்பு சுவர்களை முறையாக அமைக்காததால் அவ்வப்போது காட்டுத்தீ பரவுவதாக மலைவாழ் மக்கள் குற்றம் சாட்டினர். காட்டுத்தீயால் லட்சக்கணக்கான அரிய வகை மரங்கள் எரிந்து சாம்பலாகியது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வாய்க்கால் பாலத்தை மூடி தார் சாலை அமைத்ததால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. குத்தாலம் அருகே சேத்திரபாலபுரம் வாய்க்கால் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாத காரணத்தால் ஆற்று நீர் விவசாய நிலங்களுக்கு பயன்படாமல் இருந்து வந்தது. மேலும் 3 ஊர்களிலும் 10க்கும் மேற்பட்ட குளங்களுக்கு தண்ணீர் அளிக்கும் இந்த வாய்க்காலை தூர்வார வேண்டும் என கோரி விவசாயிகள், பொதுமக்கள் பலமுறை போராட்டம் நடத்தினர். அதன் விளைவாக தூர்வாரி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் சேத்திரபாலபுரம் ரயில்வே கேட் அருகில் சிறிய கன்னி பாலத்தை சாலை போடும்போது மூடியதால் தண்ணீர் கீழ்ப்புறம் செல்லாமல் அங்கேயே தேங்கி நிற்கிறது. உடனடியாக அரசு அதிகாரிகள் அந்த பாலத்தை கட்டித்தர வேண்டும் என விவசாயிகள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தனியார் நிதி நிறுவனம் தனது வாகனத்தை ஏலம்பட்டதால் மனமுடைந்து ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்டார். ந புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் புதுவையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் ஈஷா வாகனத்தை வாங்கி காய்கறி வியாபாரம் செய்து வந்தார். இந்நிலையில் அந்த வாகனத்திற்கு 2 மாதம் தவணை தொகை கட்டாததால் நிதி நிறுவனம் வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளது. இதனிடையே சுரேஷ் நிதி நிறுவன அலுவலகத்திற்கு சென்று தவணை தொகையை கட்டுகிறேன் என கூறியதற்கு முழு தொகையை கட்டினால் மட்டுமே வண்டியை தர முடியும் என சுரேஷை அலைக்கழித்ததுடன் வாகனத்தையும் ஏலம் பெற்றுள்ளனர். இதனால் மனமுடைந்த சுரேஷ் அங்குள்ள விவசாய கிணற்றில் தற்கொலை செய்துள்ளார். இதுகுறித்து வெள்ளிமேடு பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் அருகே லாரி மோதி பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கங்களாஞ்சேரி ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவரின் மகன் அன்பு செல்வன் வண்டம்பாளையில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் விளையாட்டு மைதானத்தில் கூடைப்பந்து பயிற்சி எடுப்பதற்காக சென்றுவிட்டு வீட்டிற்கு சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்தார். வண்டம்பாளை மெயின் ரோட்டில் வந்தபோது மயிலாடுதுறைக்கு சென்று கொண்டிருந்த லாரி மாணவன் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து நன்னிலம் போலீசார் விசாரணை நடத்தி மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சுந்தரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ரஜினிகாந்தின் 48ஆம் ஆண்டு திரைப்பயணத்தை கொண்டாடும் வகையில் சின்ன ஐயன்குளம் பகுதியில் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி ரஜினி ரசிகர்கள் கொண்டாடினர். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி இயக்குநர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். இதையடுத்து ரசிகர்கள் மத்தியில் 48 ஆண்டுகள் ரஜினிகாந்த் தொடர்ந்து பயணித்து வருவதை கொண்டாடும் விதமாகவும் ஜெயிலர் திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் அண்ணாத்த ரஜினி ரசிகர்கள் சார்பாக சின்ன ஐயங்குளம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி கொண்டாடினா்.